Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் டிஎன் பேசி ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க ஏன் சிஸ்டர் அஞ்சு நாள் வீடியோ போடலனு ஸோ சாரி இனிமேல் நான் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் புத்தரின் நான்கு உன்னத உண்மைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கு துக்கம் அந்த துக்கத்திற்கான காரணம் அதற்கான நிவாரணம் அதற்கான வலி இதுதான் என்ன சொல்லியிருக்கு புத்தருடைய நான்கு உன்னத உண்மைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் துக்கம் அப்படிங்கிறது அடுத்தது அந்த துக்கத்திற்கான காரணம் அந்த துக்கத்திற்கு என்ன நிவாரணம் இருக்கு அந்த நிவாரணத்துடைய வழி இதை என்ன சொல்லியிருக்கு உன்னத உண்மைகள் கோயில் திருவிழாவின் போது கொடியேற்றம் செய்வது கீழ்கண்ட காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கொடியேற்றம் குண்டலனி சக்தியை மேலெழுப்பும் யோக தத்துவத்தை உணர்த்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சரிதான் கொடியேற்றம் என்ன சக்தியை சொல்றது குண்டலனி அப்படிங்கிற ஒரு சக்தியை சொல்றதுதான் தான் இந்த கொடியேற்றம் மனிதனின் எண்ணங்கள் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுவும் சரிதான் அக்னி தேவதைக்காக கொடியேற்றம் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவறு உற்சவங்கள் நடைபெறுவதற்காகவும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது சரி முதல் ஒன் டூ ஃபோர்த் பாயிண்ட் மூணு பாயிண்டும் சரியா சொல்லிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க முதல் திருவிழா அன்று எல்லா கோவில்களிலும் கொடியேறுகின்றது அந்தந்த ஆலயத்தில் உள்ள மூர்த்தியின் வாகனத்தின் உருவத்தை ஒரு கொடியில் எழுதி அதற்கு பூஜைகள் செய்து கொடிமரத்தின் உச்சியில் ஏற்றுவது என்ன சொல்லியிருக்கு கொடியேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கு கொடியில் உள்ள ரிஷபம் தர்ம உருவமாகவும் ஆத்மாவின் உருவமாகவும் மதிக்கப்படுகிறது உமாபாதி சிவாச்சாரியார் தாம் பாடிய கொடிக்கவியில் கொடியேற்ற விழா தத்துவத்தை விளக்கி உள்ளார் ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா வேலை பாருங்க சரிங்களா என்ன சொல்லிருக்கு எல்லா கோயில்கள்லையும் பத்து நாள் திருவிழா நடத்துவாங்க இல்லையா ஸோ அது நடத்துறது எதனோட தான் தொடங்கும் கொடியேற்றத்துடன் தான் தொடங்கும் இந்த கொடியேற்றத்துல அந்த மூர்த்தியினுடைய வாகனம் என்னதோ அந்த வாகனத்தை அந்த கொடியில பொறித்து தான் அதை வந்து அந்த கொடிமரத்துக்கு மேல ஏற்றுவாங்க சரிங்களா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் கொடியேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் கொடியில இருக்கக்கூடிய ரிஷபம் வந்து தர்ம உருவமாகவும் ஆத்மாவினுடைய உருவமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு வேணில் விழா அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாக தான் என்ன சொல்லுவோம் பேனில் விழா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த விசாக திருவிழா எப்போ நடக்கும்னா வைகாசி மாதம் நடக்கும் சரிங்களா வைகாசி மாதம் பௌர்ணமியில் விசாக நட்சத்திரத்தில் தான் இந்த விழா வந்து நடக்கும் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா சொல்ல போறது திருப்பாதி புலியூர்லேயும் திரு திருச்செந்தூர்லேயும் முருகருக்கு நடக்கும் சரிங்களா விசாக திருவிழா வைகாசி மாதம் பௌர்ணமியில் நடக்கும் இதனுடைய இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டால் வேணில் விழா அப்படின்னு சொல்லுவாங்க விசாக திருவிழா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டென்னு கொடுத்துருக்கு ஆழ்வார்களும் அவர்களுடைய பாடல்களையும் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் யார் திருப்பானல் ஆழ்வார் திருப்பானல் ஆழ்வார் அமிலநாதி பிரான் பெரியாழ்வார் திரு பல்லாண்டு நம்மாழ்வார் திருவாசிரியம் ஆண்டாள் திருப்பாவை சரிங்களா ஆப்ஷன் பார்த்துக்கோங்க திருப்பானாழ்வாருடைய பாடல் அப்படின்னு சொல்லும்போது ஆழ்வார்களும் அவர்களுடைய பிரபந்தங்களையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் திருப்பானாழ்வார் சொல்ல பிரபந்தம் எது அமலநாதி பிரான் பெரியாழ்வாருடைய பிரபந்தம் திரு பல்லாண்டு நம்மாழ்வாருடையது திருவாசிரியம் ஆண்டாளுடையது திரு பாவை அடுத்து பாருங்க இந்த திரு அந்த ஆழ்வார்களும் அவர்கள் ஏற்றிய நூல்களும் சொல்லியிருக்காங்க பொய்கை ஆழ்வார் முதலாம் திருவந்தாதி நீங்கள் ஒன்று ஒன் டூ த்ரீ அப்படின்னு படிக்கணும் இல்லை அப்படின்னா அந்த ஆழ்வார்களை வந்து வாசியாக படித்து வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் மறக்காது பொய்கை பூதத்தான் பேய் அப்படின்னு படித்து வச்சாலும் சரி இல்லை முதலாம் நீங்கள் ஆப்ஷன் போட்டு படித்தாலும் சரி குழம்பக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஹின்ஸ் வச்சு படிக்க முடியும் அப்படின்னா அப்படி படிச்சு வச்சுக்கோங்க பொய்கை ஆழ்வார் நூல் தான் முதல் திருவந்தாதி ஏற்றியது இரண்டாம் திருவந்தாதி ஏற்றியது மூன்றாம் திருவந்தாதி திருமாலிசை ஆழ்வார் விருத்தம் நான்முகன் திருவந்தாதி மதுரகவி ஆழ்வார் கண்ணின் நுண் சிறுதாம்பு நம் ஆழ்வார் திருவாய்மொழி குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருவாய்மொழி பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாள் ரெண்டனம் ஒன்று திருப்பாவை இன்னொன்று திருமொழி சரிங்களா இது நீங்கள் கண்டிப்பாக ஆப்ஷன் ஹின்ஸ் வச்சு படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடும் சரிங்களா ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்க ஹின்ஸ் வச்சு படிங்க பொய்கிய ஆழ்வார் முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பெய்யாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி தாம் திருமாலிசை ஆழ்வார் திருமாலிசை ஆழ்வாரை குழம்பக்கூடாது கூடாது சரிங்களா திருமாலிசை ஆழ்வார் யாரு திருச்சந்த விருத்தமும் நான்முகன் திருவந்தாதி மதுரகவி ஆழ்வார் கண்ணின் சிறுதாம்பு நம்மாழ்வார் திருவாய்மொழி குலசேகர ஆழ்வார் பெரியா பெருமாள் திருவாய்மொழி ரெண்டையும் குழப்பாதீங்க நம்மாழ்வார் வெறும் திருவாய்மொழி குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருவாய்மொழி அடுத்து பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாள் திருப்பாவை திருமொழி தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி திருப்பானல் ஆழ்வார் அமிலன் ஆதிபிரான் திருமங்கை ஆழ்வார் மொத்தம் ஆறு நூல்கள் சொல்லியிருக்கு பெரிய திருமடல் சிறிய திருமடல் பெரிய திருமொழி திருநெருந்தாண்டகம் திருங்குறுந்தாண்டகம் திருவெலுங்கூற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நூல்கள் ஏற்றிருக்காரு யாரு நம் திருமங்கை ஆழ்வார் சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஹின்ஸ் வச்சு நோட்டில் எழுதி பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹின்ஸ் வச்சு படிங்க அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய நாலு ஆப்ஷனுமே நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்கும் கொஸ்டினில் கண்டிப்பாக குழம்பிடுவோம் சரிங்களா ஸோ கிட்ட தான் இருக்குது ஹின்ஸ் வச்சு எவ்வளோ ஈஸியாக படிக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக படிச்சுக்கோங்க மற்றவங்களோட ஹின்ஸ் வாங்கி படிக்காதீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது நீங்கள் ஒரு ஹின்ஸ் போட்டு அகாடமி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு எஜுகேட்டர்ஸ் வச்சு உங்களுக்கு பேட்ச் கோர்ஸாக இருக்கட்டும் டெஸ்ட்டாக சரியும் அதே மாதிரி பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சரிங்களா இதுக்கு வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸ் நடத்துறாங்க டெஸ்ட் கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறாங்க நீங்கள் போய் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்துக்கோங்க சரிங்களா நம்மளுக்கு மந்த்லி ஃபீஸ் வச்சு கட்டணும் இஎம்ஐ ஆகும் கட்டலாம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு டுவெல் மந்த்ஸ்க்கு வச்சு ஃபீஸ் வந்து கட்டுறது மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஐ பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு எக்ஸாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கு த்ரீ ஹார்ஸ் வச்சு எக்ஸாம்லாம் நடத்துறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்